இந்த இடத்துலாம் வரதா இருந்தா வண்டி நல்ல கண்டிஷன் இருந்தா தான் கரெக்டா இருக்குங்க. இப்பறம் இவங்க எல்லாம் டிராவல்ஸ் நடத்துறவங்க, இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, டெய்லி வந்து போறவங்க. இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி ஏதோ ஒரு ஃபோர் வீலர் பாத்தீங்கன்னா ப்ராப்ளமா இருக்கு, அதனாலதான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வண்டி அப்படியே நின்று இருப்பீங்க. ஒரு வழியா அந்த டிராபிக் எல்லாம் கிளியர் ஆயிட்டு வெளியே வந்தாச்சுங்க ஜீரோ பாயிண்ட்ல இருந்து. இப்ப பாத்தீங்கன்னா கேங்டாக் மேப் போட்டிருக்கோம். இங்கிருந்து கேங்டாக் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 155 கிலோமீட்டர்ஸ். டிராவல் டைம் பாத்தீங்கன்னா 5 hours பிளஸ் காமிக்குது. பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா டைம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 11 o'clock பக்கம் ஆகுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மேகம்லாம் அப்படியே கீழே இறங்கிட்டு வருது பாருங்க. பாருங்க இங்க அந்த பழங்குடியினர் வாங்குவாங்க அந்த மாதிரி இருக்கு பாருங்க வீடு எல்லாம். இது ஏதோ காலையில கிளம்பி வந்ததுன்னா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா லேண்ட்ஸ்கேப் எல்லாத்தையும் நல்லா பார்க்க முடிஞ்சது. இப்ப பாருங்க ரிட்டர்ன் இப்ப போயிட்டு இருக்கோம். 11 o'clock மேல ஆயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே பனி பாருங்க அப்படியே கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் போக போக பாத்தீங்கன்னா ரோடே வந்து மறைச்சிடும் போல அந்த அளவுக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க. காலையில் பாருங்க இந்த மவுண்டன்ல எவ்வளவு கிளியரா தெரிஞ்சு இல்லைங்களா அந்த முகடெல்லாம். இப்ப பாருங்க அந்த டாப் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பனியால கவர் ஆயிட்டு இருக்கு. கிளைமேட்டும் இன்னும் எக்ஸ்ட்ராவா சில்னஸ் இறங்கிட்டே இருக்குங்க. கேங்டாக் போறதுக்கு 5 hours, இப்பதான் ஒரு 20 minutes ஆயிருக்கு கிளம்பி. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒருத்தர் இப்ப அப்படியே டவுன் ஹில் வந்து இருக்காங்க பாருங்க. இந்த சைட்ல எல்லாம் செடி தெரியுது இல்லைங்களா. இதுதான் பாத்தீங்கன்னா அந்த இம்தாங் வேலையில பாத்தீங்கன்னா சம்மர் டைம், இதுதான் சம்மர் டைம். ஆக்சுவலா ஃபுல்லா பூ பூத்துருக்கும் அப்படின்னாங்க பாத்தீங்கன்னா. இது வந்து ரெட் கலர்ல பூ பூக்கும். அதை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா வர வழியில ஒரு மாதிரி லாவெண்டர் கலர்லாம் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் ஃபுல்லா வேலி ஃபுல்லா பூத்துட்டு இருக்கோங்களா. பட் ஆனால் ஏன் தெரியல இந்த சம்மர் இப்போ நம்ம வந்த டைமுக்கு பூல எதுவும் பூக்கல. இன்னுமே ஏதோ ஒரு சில செடியில மட்டும் பூத்துருக்கு. பனி பாருங்க அப்படியே கீழே ஃபுல்லாக படர ஆரம்பிச்சிருச்சு. மேலே இந்த அப்படியே எறும்பு மாதிரி வண்டிங்க அப்படியே இறங்கினு வருது பாருங்க. இன்னும் கேங்டாக்கு 140 kilometers போட்டிருக்கு. இங்க இந்த மைல்கல்ல மேப்ல பாத்தீங்கன்னா மேப்ல இங்க 131 போட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இம்தாங் வேலி வந்துட்டோம். காலையில போகும்போது எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு பாருங்க. இப்ப பாருங்க எல்லா டூரிஸ்டுமே அடங்கியாச்சு. எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ரிட்டர்ன் போறவங்க தான் இந்த டைமுக்கு. மோஸ்ட் யாருமே இந்த டைம் மேல அங்க ஜீரோ பாயிண்ட்லாம் போக மாட்டாங்க. யாரோ ரொம்ப அட்வென்ச்சரஸா நாங்க இந்த டைம்ல போயிட்டு எப்படிதான் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தான் போவாங்க மேல. ஃபுல்லா பைன் மர காடுது இந்த தண்டை.
இப்ப இங்க லெஃப்ட் சைடுல ரைட் சைடு எல்லாம் அந்த ஒரு மாதிரி லாவெண்டர் கலர்ல பூ பூத்துருக்கு பாருங்க. இதுதான் பாத்தீங்கன்னா வேலி ஃபுல்லா பூக்குறது பூவது. இப்ப அங்கங்க லைட்டா படர்ந்த மாதிரி பூத்துட்டு இருக்கு. வேலி ஃபுல்லா பூத்தா எப்படி இருக்கும் பாருங்க. இங்க லைட்டா பூத்துட்டு இருக்கிறதுக்கு அங்கங்க அப்படி அப்படியே லைட்டா அந்த லாவெண்டர் கலர் படர்ந்து அழகா தெரியுது. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு பாத்தீங்களா, இதை இங்க கூட தெரிஞ்சு பாருங்க. யாக் மந்தைங்களா வீட்டுக்கு போயிட்டு இருக்கு பாருங்க. நம்ம ஊர்ல மாடு வளர்க்குற மாதிரி இங்க யாக் வளர்க்குறாங்க. மாடு கூட ஒரு சில இதெல்லாம் ஒரு சில இடத்த பார்த்தேன் நான் டவுன்ல எல்லாம் பாருங்க. நல்லா பொசு பொசு இருக்குது பாருங்க இந்த கிளைமேட்க்கு ஏத்த மாதிரி. ஓ இவருதான் யாக் வளர்க்குற ஒரு போல. இது இந்த இடத்த பூத்திருக்கு பாருங்க ரெட் கலர்ல எல்லாம். இதே வேலி ஃபுல்லா பூத்திருந்தா எப்படி இருந்திருக்கு பாருங்க. ரெட் கலர், எல்லோ கலர், அப்படியே லைட் பர்பிள், லாவெண்டர் கலர், இதெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும் பாக்கிறதுக்கு இல்லையா. ஏன் தெரியல இங்க இன்னும் இதுக்கு இந்த செடிங்களுக்கு எல்லாம் சம்மர் இன்னும் வரல போல தெரியுது. ஸ்லோவா போகுது. மேபி மே மாசம் வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க ஆப்போசிட்ல பாக்குறீங்களே என்ன தெரியுது தெரியுங்களா. காலையில பாக்கணும் அப்படியே ஃபுல்லா பைன் மர காடா தெரிஞ்சு அந்த மவுண்டன்ல. இப்ப பாருங்க ஒண்ணுமே தெரியல, அவ்வளவு பனி கீழே இறங்கி வந்திருக்கு. நம்ம முன்னாடியே இருக்கோம், போயிட்டு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அந்த பனி அவ்வளவா தெரிய மாட்டேங்குது. இப்ப வந்து லாச்சுங் அப்படின்ற பிளேஸ்ல இருந்து கிளம்பிட்டோங்க. நார்த் சிக்கிம் இந்த பர்மிட் வாங்கினதும் இன்னைக்கோட தேர்ட் டேவும் முடிஞ்சாச்சு. இப்ப கேங்டாக்கு போயிட்டு இருக்கோம். இப்ப இந்த லாச்சுங்ல இருந்து பாத்தீங்கன்னா கேங்டாக்கு 115 கிலோமீட்டர் டிராவல் டைம் பாத்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் காமிக்குது மேப்ல. பாருங்க ரோட்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வாட்டர் ஃபால்ஸ் நம்ம ஊர்ல ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஊர் பேர் பாத்தீங்கன்னா சுங்தாங். இங்க இருந்து கேங்டாக் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. டைம் பாத்தீங்கன்னா இப்ப 1:00. இங்கேயும் பாத்தீங்கன்னா பெட்ரோல் ஸ்டேஷன் தான் எதுவும் இல்லை. நம்ம டவுன் கேங்டாக் இறங்கினாதான். இப்ப நம்ம போயிட்டு இருக்குது தென் டன்னல். இது வந்து பிரைட் ஆஃப் நார்த் சிக்கிம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் தான் ஃபுல்லா கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த டன்னல் தாண்டிட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே பாத்தீங்கன்னா அந்த நார்த் சிக்கிம்க்கு உள்ள வர பர்மிட் வந்து காமிக்க வேண்டிய இடம் வந்துடும். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியாது, மொபைல்ல கூட வீடியோ எடுக்க அலோவ் பண்றதுல. ஸோ இந்த டன்னல் தாண்டிட்டு கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா அந்த செக் போஸ்ட் வந்துடுது. செக் போஸ்ட்ல இப்ப பர்மிட் கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. இன்னும் கேங்டாக் பாத்தீங்கன்னா அதோட ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கு. ஒரு 2 days பேக் நம்ம இந்த கேங்டாக்ல இருந்து நார்த் சிக்கிம் வரவ பாத்தீங்கன்னா ஒரே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஃபுல்லா நனைஞ்சிட்டு தான் நாங்க லாச்சென்க்கு போனோம். நல்ல வேலை இப்ப எதுவும் மழை எதுவும் பிடிக்கல, அப்படியே ஒரு அளவுக்கு பனி மூட்டமா மட்டும் தான் இருக்கு. ஆனா கிளைமேட் திடீர்னு சேஞ்ச் ஆயிடும், எப்ப வேணா திடீர்னு சேஞ்ச் ஆயிடுதுங்க. சேரா இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நாலாம் தேதி நம்ம மலையேறும் போதும் பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட் ஆச்சு. ஆனா அன்னைக்கு மழை தூரிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழை தூரல இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட் ஆயிட்டு இருக்கு, அதனால பாத்தீங்கன்னா
வண்டி நிக்க வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரைட் ஆயிப்போச்சு, அப்புறம் டீ வாங்கிக்கிறான், குடி போறான், கிளியர் ஆனதுக்கு அப்புறம் வண்டி விடுவாங்க. சிக்கன் அங்கங்க ஆகுது ஏன் வச்சுட்ட வர டீ குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் என்ன ஜாவது எங்க நம்ம கல்லில் சாப்பிட்றதில்ல மதிய சாப்பாடு ஒரு நாளைக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு எல்லாம் போயிடும். நம்ம இந்த ரைடு முடிச்சுட்டு போகும்போது திடீர்னு வெயிட்டு நம்ம கரெக்டாக நல்லா நார்மல் வெயிட்டுக்கு ஏற்கனவே பிஎம்ஐ கரெக்டாக தான் இருக்கும் நல்லா வந்துட்டுன்னு வச்சுக்க எல்லாருக்கும் இதே அட்வைஸ் பண்ணிடலாம். நீங்கள் வெயிட்டு குறைக்கணுமா லாங் ரைடு கிளம்புங்க, ஈஸியாக வெயிட்டு குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். செலவு பண்ணணும் ஆனால் சந்தோஷத்தோடு வெயிட்டு குறைக்கலாம். என்ஜாய் பண்ண வெயிட்டு குறைக்கலாம் சொல்லணும். ரைடு முடியும் பார்க்கலாம். பூச்சி சவுண்டு பார்த்த எப்படி பறவை சத்தம் கூட இந்த மாதிரி வராது தானே சின்ன சின்ன பூச்சி தருது. எவ்வளவு கூட்டமா இருக்கும் பரப்பலாம் நிறைய இருக்கும் கூட்டம் கூட்டமா இருக்கும். அந்த நைட்டில் நம்பி இங்கே போக முடியாது போல் சிக்கிமில், ஏன்னா அப்பப்போ லாஸ்ட் ரைட் ஆகுதுனால அப்போ மாட்டிக்குவோம். பக்கத்தில் போகிறது தான் பெஸ்ட்டு போல் இருக்குது. நாங்கள் நைட் தெரியாமல் ஃபஸ்ட் நாள் நைட்டெல்லாம் சுற்றிருந்தோம் நைட்டு நம்ம வந்தது தெரியாது நம்மளுக்கு இல்லையா 8:30 வரையும் சுற்றிருந்தோம். அது ரொம்ப டேஞ்சர் நைட்டில் சுற்றுறது எல்லாருமே அதெல்லாம் ஆச்சரியமாக கேட்டாங்க நைட்டில் போகிறீங்களா நைட்டில் போகிறீங்களான்னு. இப்போ நாம நம்மளுடைய நம்ம வீடியோ மூலமா மற்றவங்களுக்கு சொல்லிடலாம். அடுத்து ரைடு யாராவது நீங்கள் போகிறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா நைட்டில் சிக்கிம் பக்கம் சுற்றக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா லேண்ட் ஸ்லைடு எப்போ வேணா ஏற்படலாம். இப்போ பாருங்க எங்கேயோ தூரத்தில் ஏற்பட்டுருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிற்க வச்சுருக்குறாங்க, ரெண்டு சைடுமே நிற்க வச்சிடுறாங்க. அப்புறம் லேண்ட் ஸ்லைடு கிளியர் ஆனால் தான் விடுவாங்க, அது வெயிட் பண்ணுறோம். இப்ப பாத்தீங்கன்னா சிலுகிரிக்கே வந்து ரீச் ஆயிட்டங்க. கேங்டாக்ல இருந்து அரௌண்ட் ஒரு 5:45 கிளம்பணும் நாங்க சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருச்சு, ஒயர் விட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை ரெடி பண்ணிட்டு இங்கே வந்து சேர்ந்துட்டோம். வரும்போது பார்த்தீங்கன்னா வர வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸுங்க, அப்படியே அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ மூவிங்காக வரைஞ்சி இந்த வண்டிங்களாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:00 இப்போ தான் பார்த்தீங்கன்னா சிலிகுரிக்கு வந்து சேர்ந்தோம். இதுதான் நம்ம எடுத்துகிட்ட ஹோட்டல். இப்போ இந்த ரூமுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸுங்க. இது பார்த்தீங்கன்னா காஸ்மோஸ் மாலுக்கு பக்கத்தில் இருக்குது. டின்னர் சாப்பிட போகிறோங்க. இன்றைக்கி வந்து 6:00 டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10:00 ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் 7:20 பார்த்தீங்கன்னா ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் லாச்சுங்லேருந்து நார்த் சிக்கிமில் இருக்க லாச்சுங்லேருந்து 0 பாயிண்ட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் 0 பாயிண்டில் ஒரு 30 மினிட்ஸ் அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேங்டாக் வழியாக சிலிகிரிக்கு வந்திருக்கோம். ட்ராவல் பண்ண கிலோமீட்டர்ஸ் என்னவோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 350 கிலோமீட்டர்ஸ் தான். பட் ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 13.5 hours இன்னைக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு எல்லாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பூரா ஹீல்ஸ் ஏரியா தான் நம்ம ட்ராவல் பண்ணது பூரா. இன்னைக்கு சிலிகிரி ஒரு 20 கிலோமீட்டர் மட்டும்தான் கொஞ்சம் நார்மல் ரூட்டு, மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை ரூட்டு தான். ரொம்ப ஜிக்ஸாக்காக தான் இருந்தது ரூட்டு, ரொம்ப டஃப்பான ரூட்டு.
இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப டயர்டாகி போச்சு. இன்னைக்கு இப்போ இங்கே வந்தது நீங்கள் மொத்தம் பார்த்தீங்களா 350 கிலோமீட்டரு, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இன்னைக்கு ட்ராவல் பண்ணது. ஓகே, நாங்கள் இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறோம். குட் நைட். பார்த்தீங்கன்னா துணி எல்லாம் தோச்சு போட்டு வச்சுட்டுருக்கோம். ஏன்னா 1 மந்த்துக்கான ட்ரிப் இல்லைங்களா, துணியெல்லாம் லிமிட்டாக தான் இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரியராஜ ரைட் சேனல். மறக்காம வந்து சேனலை செக் பண்ணி பாருங்க, இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். ஸ்டே டியூன். ஜெய் ஹிந்த். ஜீரோ பாயிண்ட் நார்த் சிக்கிம்லேருந்து சிலிகுரிக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கேங்டாக் வழியாக போகணும்னு இல்லை, மங்கன்ட்டு ஒரு ஊர் வழியாக போகுது. பட் அங்கே ஹெவி லேண்ட்ஸ்லைடாக இருக்குது சிலிகுரிக்கு போகிற ரூட்டில் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் கேங்டாக் வந்துட்டு போக வேண்டியதாக போச்சு. இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கிட்ட டிஸ்டன்ஸ் அதிகம். இது